ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் டெவலப்மெண்ட். ஸோ இந்த ஹவுசிங் டெவலப்மெண்ட்டில் தான் இன்றைக்கி நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் ஒரு லாட் அதாவது ஒரு லாட் பை பண்ணோம். அந்த பை பண்ண ஒரு லாட் பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் கிட்டக்க இப்போதைக்கு ஆப்ஷனில் வந்து ப்ராஃபிட்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஹெச்டிஎஃப்சி ஹவுசிங் டெவலப்மெண்ட். ஸோ ஹவுசிங் டெவலப்மெண்ட் இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இது இன்றைக்கி ஓப்பனிங்கே வந்து நல்ல ஒரு ரேலி பாசிட்டிவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் பிரேக் அவுட்டும் கிடச்சிச்சு. பிரேக் அவுட் கிடச்சதுக்கப்புறம் ஒரு சின்ன டவுன் போச்சு. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோம். அகெயின் ஒரு 10-15 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்பர் சைடில் பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. ஸோ ஹெச்டிஎஃப்சி இன்றைக்கி கொஞ்சம் மூவ்மெண்ட் நல்லாயிருக்கு. ஸோ ஓப்பனிங் மூவ்மெண்ட்டுக்கும் பிரேக் அவுட்டும் கிடைக்குது அப்படின்றனால பாசிட்டிவாக இருக்குன்றனால ஹெச்டிஎஃப்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணோம். மீன் வயல் எப்பயும் போல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அதை அனலைஸ் பண்ணாமல் இருக்க மாட்டோம். பேங்க் நிஃப்டி பார்த்தோம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி பாசிட்டிவ் ஓப்பனிங் தான். மார்க்கெட் பாசிட்டிவாக தான் ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் டக்குன்னு நெகட்டிவ் சைட் டேர்ன் ஆகிட்டு செல்லிங் சைடில் நல்லா வந்து டவுனில் வந்து இறங்குச்சு. டவுனில் இறங்கிட்டு தான் வந்து மறுபடியும் வந்து ரெக்கவரி வந்து கொடுத்துச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி ஒரு ஃப்ளாட் ட்ரேடில் தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய ட்ரெண்ட் எப்போயும் ஓப்பனிங்கில் வந்து கொடுக்கும். ஒன்று பெருசாக ரைஸ் ஆகிட்டு மேலே போகணும் இல்லை டவுன் சைடு வரணும். ரெண்டும் இல்லாமல் நடுவில் போச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக போகும். ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக போகையில் மார்க்கெட் வந்து ஏறும் இல்லாட்டி இறங்கும். இல்லாட்டினா இன்றைக்கி ஃபுல் டே அப்படியே ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுறதுக்கு தான் வந்து அதிக சான்ஸ் வந்திருக்கு. ஏன்னா டெய்லி வந்து அதிகமாக மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா ஒரு நாள் வந்து வாலட்டைல் இல்லாமல் கொஞ்சம் சைடுவேஸாக போகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்திருக்கு. அது இன்றைக்கி ஃப்ரைடேயாக கூட இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து ஃப்ரைடே மார்க்கெட் செல்லிங் மார்க்கெட்டும் கூட சொல்லுவாங்க. அதாவது செல்லிங் மார்க்கெட்னால் நிறைய பேர் ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கும் அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இன்பிட்வீன் அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் அப்ளை பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா நேற்றே வந்து செல்லிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. நாங்கள் நேற்று கூட பேங்க் நிஃப்டிலேயே புட் ஆப்ஷன் பண்ணோம். நிஃப்டியும் வந்து செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆகிட்டு அதுவும் டவுன் ட்ரெண்டு தான் வந்து இன்டிமேட் பண்ணிச்சு. அதுவும் தொடர்ந்து பையிங் ட்ரெண்ட்லேருந்து டக்குன்னு செல்லிங் ட்ரெண்டாக டவுன் நட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்டாக வந்து மாறிச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கும் டவுன் ட்ரெண்டில் தான் காட்டுது. ஸோ ஓப்பனிங்கும் டவுன் ட்ரெண்டு ஒரு ஃப்ளாட்டாக போகுது. பேங்க் நிஃப்டியும் பார்த்தோம் அது ப்ரீவியஸ் டேலேருந்தே வந்து ஆக்சுவலி டவுன் ட்ரெண்ட் தான் வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ டவுன் ட்ரெண்ட் இன்டிமேட் பண்ண மாதிரி நேற்றும் சரி இன்றைக்கும் சரி ஒரு மாதிரி டவுன் ட்ரெண்டில் இருக்குன்றனால இந்த சைடு போக வேணாம், வேறு ஏதாச்சும் பார்க்கலாம். பட் பார்க்கும்போது எங்களுக்கு இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி ஷேர் வந்து கொஞ்சம் தெரிஞ்சிச்சு. ஹெச்டிஎஃப்சி ஷேரும் ஓப்பனிங்லேயே போகலை. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கூலிங் விட்டுட்டு மறுபடியும் பிரேக் அவுட் கிடச்சா போகலாம். ஒரு ஓப்பனிங் பிரேக் அவுட் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் இன்னொரு பிரேக் அவுட்டும் கிடைக்கட்டும். ஏன் இப்படி இன்னொரு பிரேக் அவுட்டுக்கு எய்ம் பண்ணோம் அப்படின்னா அது காரணம் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் ஏறலை, நிஃப்டியும் ஏறலை. ஹெச்டிஎஃப்சி பார்த்தீங்க அப்படின்னா ஹவுசிங் டெவலப்மெண்ட். இது வந்து ஆக்சுவலி ஹெச்டிஎஃப்சி பேங்க்னுடைய பேரண்ட் கம்பெனி. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டட் ஃபினான்ஸ் ரிலேட்டடில் தான் இவங்களும் இருக்காங்க, நான் பேங்கிங்னு கூட சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி கம்பேர் பண்ண காரணமும் இவங்க வந்து ரெண்டுலேயுமே வந்து இருக்காங்க, ரெண்டு இண்டெக்ஸ்லேயுமே. ஸோ இவங்க வந்து மூமெண்ட் அது ரிலேட்டடாக தான் இருக்குன்ற மாதிரி எதிர்பார்த்தோம். அதே மாதிரி கொஞ்சம் சில சமயம் ஸ்டாக் நல்லா மூவ் பண்ணிச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் டக்குன்னு ஹை வந்து ஏறிட்டு வரும். ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியில் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணோம். அப்படி நாங்கள் பண்ணது இன்றைக்கி ஜஸ்ட்டு பெருசாக ட்ரேட் பண்ண வேணால் சிம்பிளாக எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாட் எடுத்தோம், 49 எடுத்தோம். ஓப்பனிங்கே வந்து டக்குன்னு ஒரு குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேலி கிடச்சிச்சு. அந்த ரேலியில் மார்க்கெட் ஸ்பீடாக ஏறிச்சு. அந்த டைமிங்கில் தான் நாங்கள் ஆக்சுவலி டக்குன்னு குயிக்காக வந்து ஆப்ஷனை பை பண்ணோம். ஸோ நாங்களும் கொஞ்சம் ஸ்பீடாக பை பண்ணதுனால ஒரு லாட் எடுத்தோம். ஒரு லாட் எடுத்த வேகத்தில் 10 பாயிண்ட் கிடச்சிச்சு, 59 வரைக்கும் போச்சு, 3000 ப்ராஃபிட் பார்த்தோம். அடுத்து 10 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு, இப்போ ப்ராஃபிட் புக் பண்ணலாம்னு நினைக்கும் போது டக்குன்னு மார்க்கெட் வந்து 62 ரேஞ்ச் வரைக்கும் ஆக்சுவலி ஏறிச்சு. நாங்கள் அப்போ ஓகே 62 கண்ணில் தெரியுது இப்போயே புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு குயிக்காக புக் பண்ணோம். பார்த்தா புக் பண்ண அதுதான் வந்து இன்றைக்கி ஹையாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ 3900 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எண்ட் ஆஃப் த ட்ரேடிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3900 ருபீஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி கால் ஆப்ஷனில் வந்து புக் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஸ்ட்ராட்டஜி ஆக்சுவலி அப்ளை பண்ணோம். ஸ்ட்ராட்டஜி வந்து தொடர்ந்து செல்லிங் ட்ரெண்ட் தான் ஆக்சுவலி இருந்துச்சு இன்றைக்கி வரைக்கும். ஸோ இன்றைக்கி ஓப்பனிங் கேண்டில் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்து பிரேக் அவுட் கொடுத்துச்சு. ஓப்பனிங் கேண்டில் பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ட்ரெண்டு வந்து செல்லிங் ட்ரெண்டாக இருந்தது பையிங் ட்ரெண்டாக மாறிச்சு. பையிங் ட்ரெண்டாக மாறினதுக்கப்புறம் நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் இன்னொரு பிரேக் அவுட்டும் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சோம். அதுவும் கிடச்சதுக்கப்புறம் தான் ஸோ பொறுமையாக என்ட்ரி எடுத்தோம். ஸோ நாங்கள் என்ட்ரி எடுக்கையில் மார்க்கெட் ட்ரேடிங் ஆகிக்கிட்டு இருந்தது 2360 இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் டக்குன்னு ஒரு 20 பாயிண்ட் கிடச்சிச்சு. அகெயின் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் ஏரியாவில் தான் வந்து எங்களுக்கு ஆப்ஷன் 2-3 பாயிண்ட் ஏறிச்சு. ஸோ அப்போ தான் வந்து எங்களால் 12-13 பாயிண்ட்ஸ் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து புக் பண்ண முடிஞ்சு. ஸோ அப்படி தான் இன்றைக்கி 3000 ருபீஸ் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணோம். உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ட்ரி எப்படி இருக்கலாம், இந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்
அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ கீழே இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.